சூரிய சொந்தங்களுக்கு இனிமேல் சந்தோஷமான வணக்கம். இன்று இந்நாளில் திரைத்துறையில் நடந்துகொண்டிருக்கின்ற சில முக்கியமான அப்டேட்டுகளை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அர்ஜுன் தாஸினுடைய புதிய திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நாளை வெளியாக உள்ளது. மௌனகுரு, மகாமுனி திரைப்படங்களை இயக்கி தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானவர் இயக்குனர் சாந்தகுமார். இவர் இயக்கவுள்ள மூன்றாவது திரைப்படத்தில் அர்ஜுன் தாஸ் கதாநாயகனாக நடிக்கின்றார். தானியா ரவிச்சந்திரன் கதாநாயகியாக நடிக்கும் இந்த திரைப்படத்திற்கு தமன் இசையமைக்கின்றார். இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு கடந்த ஆண்டு தொடங்கி தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் இந்த திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நாளை காலை 10 மணிக்கு வெளியாகும் என்று படக்குழு போஸ்டர் ஒன்றை வெளியிட்டு அறிவித்திருக்காங்க. சந்தானத்தின் கிக் திரைப்படத்தினுடைய புதிய அப்டேட் வெளியாகியுள்ளது. திரவில கன்னட இயக்குனர் பிரசாந்த் ராஜ் இயக்கத்தில் உருவாகியுள்ள கிக் திரைப்படத்தில் நடிகர் சந்தானம் கதாநாயகனாக நடித்திருக்கின்றார். இந்த திரைப்படம் தமிழ் மற்றும் கன்னடம் ஆகிய 2 மொழிகளில் வெளியாக உள்ளது. இந்த திரைப்படத்திற்கு தணிக்கை குழு UA சான்றிதழ் வழங்கியுள்ளது. இந்த நிலையில் இந்த திரைப்படத்தினுடைய வெளியீட்டு தகுதியை படக்குழு அறிவித்துள்ளது. இந்த திரைப்படம் இம்மாதம் வெளியாக உள்ளதாக படக்குழு போஸ்டர் ஒன்றை வெளியிட்டு அறிவித்திருக்காங்க. இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின், வடிவேலு, கீர்த்தி சுரேஷ் போன்றவர்களின் நடிப்பில் கடந்த 29ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியான திரைப்படம் தான் மாமன்னன் திரைப்படம். இந்த திரைப்படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பினை பெற்று வருகின்றது. மாமன்னன் திரைப்படத்தை பார்த்த திரைப்பிரபலங்கள் பலர் இந்த திரைப்படத்தை பாராட்டி பதிவிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மாமன்னன் திரைப்படத்தில் இடம்பெற்ற நெஞ்சுமே நெஞ்சுமே வீடியோ பாடலை படக்குழு வெளியிட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.